ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா சீஸ் கேப்சிகம் சப்ஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது, என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். இதில் நான் முக்கியமான பொருளாக சீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து சப்பாத்தி, ரொட்டி, ரைஸ்க்கு கூட சாப்பிட்லாம். இப்போ நான் ஒரு மூணு வெஜிடபிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஒரு குடமிளகாய். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயமாக ரெண்டு எடுத்துக்கலாம், அப்போ தான் குவான்டிட்டி நிறைய வரும். அடுத்து இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பெரிய கப்பில் நான் ஒரு சீஸ் எடுத்திருக்கேன், சின்ன சின்ன பீஸா அந்த மாதிரி கட் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து நான் அந்த சின்ன பீஸா இதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் ஒரு கப் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நான் இதே மாதிரி ரெண்டு தக்காளி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். குடமிளகாயும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் மூணுத்தையும் நம்ம சின்ன சின்ன பீஸா இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் எப்படி நம்ம அந்த சப்ஜி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பேன் நல்லா நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். இப்போ ஆயில் ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. ஸோ சோம்பு ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போதும். இப்போ இது பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணியிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அந்த ஓரளவுக்கு கலர் மாறும் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப ப்ரௌன் கலரெல்லாம் இடக்கூடாது. இப்போ அடுத்து இதில் நம்ம மசாலா பொருள் சேர்க்க போகிறோம். என்னென்ன பொருள் சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், இப்ப அடுத்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன். அடுத்து நான் மிளகும் சீரகமும் இந்த மாதிரி பாதி பாதியா உடைச்சு வச்சிருக்கேன், அது ஒரு ஸ்பூன். ரொம்ப பவுடர் போடக்கூடாது. ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த வெங்காயம் இந்த மசாலாலெலாம் உப்பு சேரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்போ போடுறோம். ஸோ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ சால்ட்டும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது, இந்த ஆயிலே அது நல்லா வேகும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் நாம் மூடிடலாம். சிம்மில் வச்சு மூடணும், ஹைவில் வச்சிடக்கூடாது. ஓகே, ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணலாம். அந்த வெங்காயம் நல்லா மசாலாவோட சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. ஓகே, இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக போதும், நிறைய போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ இதுவே போதும். நெக்ஸ்ட் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி பூண்டு சேர்த்துக்க போகிறோம். பூண்டு ஏன் நம்ம வதக்காமல் இவ்வளோ லேட்டாக போடுறோம் அப்படின்னா, அது கொஞ்சம் அந்த பச்சை வாசனையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வதங்கிட்டால் அந்த பச்சை ஃப்ளேவர் வராது. ஸோ அதனால தான் லேட்டாக போடுறேன். நெக்ஸ்ட் தக்காளி, கட் பண்ணியிருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். குடமிளகாய் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நம்ம இந்த மாதிரி இதை வதக்கிக்கிட்டே இருக்கலாம்.
இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலை இதோட சேர்த்துக்க போறோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சீஸ் ஆட் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம சீஸ் சேர்த்துக்க போறோம். நான் ஒரு கப் சேர்த்துருக்கேன். இல்லை சீஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம நிறைய கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா சீஸ் வந்து நிறைய ஆயிடுச்சுன்னா அந்த மசாலா ரொம்ப அந்த காரமெல்லாம் இருக்காது, அதனால காரம் வேணும் அப்படின்றவங்க நம்ம ஒரு கப் சேர்த்தா போதும். ஸோ அப்போதான் நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வைக்கலாம். லோ ஃப்ளேமில் மூடி வைக்கணும், ரொம்ப ஹைலாம் பண்ணிடக்கூடாது. ஸோ இதே மாதிரி அது கிரேவி டைப்பில் இருக்கணும். இப்போ நம்ம சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு. அப்புறம் கட் பண்ணியிருந்த கொத்தமல்லி, லோ ஃப்ளேம்ல நாம ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வேக விடலாம். ஓகே, இப்போ சீசி கேப்சிகம் சப்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ரொட்டி, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு நாள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ப்ரீவியஸாக போட்ட ரெசிபீஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.